நீலகிரியில் போதை பழக்கத்திலிருந்து ஆண்களை மீட்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை ஒட்டியுள்ள மூலக்காடு பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆதிவாசி குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் அதிக அளவிலான ஆண்கள் மது போதைக்கு அடிமையாகியுள்ளனர். இதனிடையே தனியார் நிறுவனம் சார்பில் ஆண்களை மது பழக்கத்திலிருந்து மீட்பது குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் வேளாண் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு இயற்றிய வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பரமக்குடி பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் சிறுவர்களோடு மாட்டு வண்டியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் சுல்தான் அலாவுதீன் தலைமை தாங்கினார். கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் குன்னூரில் டால்பின் நோஸ் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாகவே தொடர்ந்து மழை பெய்கிறது. இதனால் குன்னூர் டால்பின் நோஸ் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நீர்வீழ்ச்சி வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக டால்பின் நோஸ், லான்ஸ்டாக் போன்ற இடங்கள் பொலிவிழந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் களை கட்டியுள்ளது. பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பரமக்குடி அருகே உள்ள நயினார் கோவில் ஊராட்சி அளவில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒன்றிய பெருந்தலைவர் வினிதா குப்புசாமி தலைமையில் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் குழந்தை கடத்தல், குழந்தை திருமணம் உள்ளிட்ட தவறான நடைமுறைக்கு எதிராக செயல்படும் மற்றும் அவற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் நெறிமுறைகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் பார்வையாளர்களை கவரும் வகையில் கேக் திருவிழா தொடங்கப்பட்டது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டையொட்டி கேக் திருவிழா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு புத்தாண்டையொட்டி கேக் திருவிழாவை நிறுவனர் கணேசன் தொடங்கி வைத்தார். இதில் கொரோனா விழிப்புணர்வு போன்று வடிவமைக்கப்பட்ட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட விதவிதமான கேக் வகைகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இத்திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நலவாரியத்தில் கிடைக்கும் நலத்திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை தமிழக அரசு எளிமைப்படுத்த வேண்டும் என குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கத்தில் தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் அமைப்பின் தலைமை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. சமூக ஆர்வலர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அமைப்பின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டு நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் குளிர்சாதனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்களுக்கென்று தனியாக நலவாரியம் இல்லாத நிலையில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அரசு நலத்திட்டங்களுக்காக விண்ணப்பிக்கும் போது தேவைப்படும் ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் இதனை அரசு எளிமை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. அமைப்பின் தலைவர் சாலமன் பாபு, செயலாளர் மோகன், பொருளாளர் ரமேஷ் மற்றும் ஜெயப்பிரியா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். எங்களை வந்து கட்டுமான வாரியில சேர்த்து விட்டுருக்காங்க. அப்ப என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அடிபட்டாலோ இல்லை இன்சூரன்ஸ் வேணும், எங்களுக்கு ஒரு உதவி வேணும் கவர்மெண்ட்ல போனோம்னா நீங்க கட்டுமான வாரி தான் இருக்கிறீங்க, அதுல அப்ளை பண்ணுங்க, அதுல கிளைம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிளைம் பண்ணும்போது பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கற மாதிரி எங்களால எடுத்து கொடுக்க முடியல, எங்களுக்கு சரியா ரீச்சும் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இதுல ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியல, கொடுத்து அவங்க நிறைய பயன் அடையாமல் இருக்காங்க. அது எல்லாமே கவர்மெண்ட்டை சொல்லி கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல சுமூகம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா. திருவேற்காட்டில் அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன்,
சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். திமுக குறித்து கமல் விமர்சித்து பேசாதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கமல்ஹாசன் கலைஞர் ஆட்சி தரப்போவதாக ஏன் கூறவில்லை எனவும், பிரச்சாரத்தில் ஒரு சாரார் மட்டும் சாடி பேசுவதால் கமலின் நம்பகத்தன்மை குறையும் எனவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் கடற்பகுதி பாறைகளில் ஏறி செல்பி எடுக்க முயன்ற இரண்டு இளைஞர்கள் சறுக்கி விழுந்து கடல் அலையில் சிக்கி மாயமாகினர். செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த 17 பேர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு கிரகப்பிரவேசத்திற்காக சென்றுள்ளனர். இதையடுத்து பாலியக்கல் பீச் பகுதிக்கு சென்ற அவர்களில் 3 பேர் கடற்கரையில் உள்ள பாறையில் ஏறி செல்பி எடுக்க முயன்றுள்ளனர். அப்போது பாறையில் இருந்து சறுக்கி விழுந்ததில் பாலாஜி மற்றும் ஜெபின் ஆகியோர் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டனர். கடல் அலையில் சிக்கி மாயமான இளைஞர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் தேடும் பணியில் தோய்வு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தாராபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 18 வயதுக்குட்பட்ட கபடி விளையாட்டு வீரர்கள் தேர்வு நடைபெற்றது. தாராபுரத்தில் உள்ள சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த தேர்வில் 300 மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இதில் தேர்வான கபடி அணியினருக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் தாராபுரம் முன்னாள் கபடி வீரர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிகாலையில் இருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காலை 8 அளவில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. தொடர்ந்து கோவை காந்திபுரம் டெஸ்டூல் பாலம் 100 சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மதுரையில் பெண்ணிடம் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வில்லாபுரம் பகுதியில் உள்ள விவேகானந்தர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கோபி என்பவரின் மனைவி தேவி. இவர் தனது குழந்தையுடன் வங்கியில் இருந்து பணம் எடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இவரை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 2 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து அவனியாபுரம் போலீசாருக்கு அவர் புகார் அளித்ததன் பேரில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதன் மூலம் முத்துக்குமார் மற்றும் காளீஸ்வரன் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த நகை மற்றும் பணத்தை மீட்டனர். We'll be right back.